செப்டம்பர் பதினைந்து சர்வதேச ஜனநாயக தினத்தில் மோடி அரசின் ஜனநாயக விரோதமாக பீமா கோரேகான் சதி வழக்கில் சிறைப்படுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜனநாயக இயக்கங்கள் ஒன்றிணைந்து மாபெரும் மனித சங்கிலியை ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஒரு மகத்தான போராட்டத்தை முன்னெடுக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாசிச சிந்தனை படைத்த ஆர்எஸ்எஸால் வழிநடத்தக்கூடிய பிஜேபி அரசாங்கமானது இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை படிப்படியாக அழித்து வருகிறது பாராளுமன்றத்தில் சட்டங்களை நிறைவேற்றுவதில் ஜனநாயகம் இல்லை தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றத்தில் அரசனுடைய பல்வேறு அமைப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயக செயல்பாடு என்பது பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஏதேச்சதிகாரமான ஒரு ஆதிக்க அரசாங்கமாக மோடியின் ஒன்றிய அரசு இன்றைக்கு மாறி நிற்கிறது அப்படிப்பட்ட சூழலில்தான் பீமே கோரேகானில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை காரணம் காட்டி பதினாறு பேரை சதி வழக்காக ஜோடித்து ஒன்றிய மோடி அரசாங்கம் சிறையில் அடைத்தது இதில் சிறையில் அடைக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக போராடிய ஸ்டான் சாமி அவர்கள் சிறையிலேயே எண்பத்தி நாலு வயதான அந்த முதியவர் சாக வேண்டிய ஒரு அரச படுகொலையை ஆளக்கூடிய ஒன்றிய மோடி அரசாங்கம் நிகழ்த்தி இருக்கிறது இன்றைக்கு இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து பேர்கள் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் தெல்தே கவிஞர் வரவர சுதா பரத்வாஜ் போன்றவர்கள் இந்த நாட்டுடைய பன்முகத்தன்மையினுடைய வெளிப்பாடாக இந்த நாட்டுடைய மக்களுடைய உரிமைகளை தேவைகளை மக்களுக்கான அந்த உணர்வுகளை தங்களுடைய சொற்களால் கருத்துக்களால் தொடர்ந்து எதிரொலித்து வருகின்றனர் பன்முகத்தொன்மை கொண்ட இந்திய நாட்டில் பன்முக குரல்களை கேட்க மடுக்கிற ஒற்றை ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற மோடி அரசாங்கம் இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய முறையில் ஒரு சதி வழக்கை ஜோடித்து இன்றைக்கு அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறது இந்த சிறையில் அடைத்திருப்பவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட இந்த அரசாங்கம் வழங்குவதற்கு மறுத்து வருகிறது தூக்கி சட்டங்களான ஒரு அராஜக சட்டங்களான இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தை கேலி உஃபா ஊஃபா என்ஐஏ போன்ற ஒரு கொடூரமான சட்டங்களை பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு மோசமான ஜனநாயக பறிப்பை இவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கே ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய நாட்டுடைய விடுதலை என்பது ஜனநாயகத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகும் இந்திய நாடு விடுதலை பெற்றது என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம் கிடைத்தது என்பது பொருள் ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தின் பொருளை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு பாசிச வெறிகொண்ட ஆர்எஸ்எஸ் ஆல் வழிநடத்தக்கூடிய செயல்பாட்டை மோடி அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது எனவேதான் இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க பீமே கோரகான் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ஜனநாயகத்திற்கான குரல்கள் ஒன்றிணைகிற கரங்கள் ஒன்றிணைகிற மனித சங்கி இயக்கத்தை நாளைய தினம் தமிழகம் முழுவதும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அனைத்து இயக்கங்களும் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களும் இணைந்து ஒரு மகத்தான இயக்கத்தை இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க சர்வதேச ஜனநாயக தினத்தில் ஒரு வலுவான குரலை எதிரொலிக்கக்கூடிய ஒரு மகத்தான போராட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு அனைத்து பகுதி மக்களும் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களும் இயக்கங்களும் முழுமையான ஆதரவை தருவதுடன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் நாளைய தினம் நடக்கக்கூடிய மனித சங்கிலியிலே கரம் கோர்ப்பார்கள் கரம் கோர்ப்பார்கள்